வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு மெனஹா கிளாசிக் சமையல்। இன்னைக்கு மெனஹா கிளாசிக் சமையல்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இந்த டேஸ்ட்ல சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம்। அந்த சூப்பரான காளான் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்காக வீடியோக்குள்ள போலாம் வாங்க। காளான் பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ரெண்டு पैकेट मशरूम நல்லா கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன்। பாஸ்மதி அரிசி நல்லா கழுவிட்டு இது 4 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊத்தி ஊற வச்சிருக்கேன்। இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர் 1 கப், காய்ச்சின பால் 1 கப், தனி மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப, மஞ்சள் தூள் 1 சிட்டிகை, உப்பு தேவையான அளவு, கடலை எண்ணெய் தேவையான அளவு, நெய் 3 ஸ்பூன், ஒரு எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க, வெங்காயம் 4, தக்காளி 4, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, புதினா கொத்தமல்லி। நம்ம காளான் பிரியாணிக்கு வாசனையும் சுவையும் கொடுக்கக்கூடிய மசாலா பொருள் இதுதான்। இதுல வந்து சிறிதளவு நம்ம வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டு மீதியை வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ண போறோம்। என்னென்னு பார்த்துடலாம்। பிரிஞ்சி இலை 4, பட்டை 4, ஒரு ஜாதிக்காயை வந்து இடிச்சு பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு, கடல்பாசி சிறிதளவு, ஒரு 4 மராத்தி மொக்கு, 2 நட்சத்திர பட்டை, 10 கிராம்பு, ஒரு ஸ்பூன் சோம்பு, 4 ஏலக்காய்। வாங்க இதுல பாதி அளவை அரைச்சு எடுத்துடலாம்। நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு எடுத்தாச்சு। வாங்க பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம்। இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தை அடுப்புல வச்சுக்கோங்க, அப்பதான் வந்து பிரியாணி அரிசி உடையாம வரும்। பாத்திரம் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம்। பொதுவா சமையல்ல வந்து நீங்க கடலெண்ணெய் சேர்த்துக்கும் போது அது ஹெல்த்துக்கும் நல்லது, டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும்। எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நெய் சேர்த்துக்கலாம்। எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சி வந்த உடனே தாளிப்பு சேர்த்துக்கலாம்। நட்சத்திர பட்டை, பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, கடல்பாசி, ஏலக்காய், கிராம்பு। தாளிப்பு நல்லா வெடிச்சு வந்ததும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம்। வெங்காயத்தை சேர்த்த கையோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், அப்பதான் வெங்காயம் வந்து சீக்கிரமா வேகும், சாஃப்டாகவும் வெந்துடும்। இது கூடவே பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம்। சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம்। வெங்காயம் வந்து நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா சேர்க்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு வந்து பிரியாணி ரொம்ப டேஸ்டா இருக்கும்। வெங்காயம் நல்லா சூப்பரா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்துருச்சு। இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம்। பொதுவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும் போது இஞ்சியோட அளவு கம்மியாகவும் பூண்டோட அளவு அதிகமாகவும் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் வாசனை ரெண்டுமே சூப்பரா இருக்கும்। இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போயிருச்சு। இப்போ இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம்। தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறணும்। அது கொஞ்சம் கூட முழுசா இல்லாம ஃபுல்லா ஜூஸ் ஆனாதான் அந்த தக்காளோட புளிப்பு டேஸ்ட் வந்து பிரியாணியில ஃபுல்லா இறங்கும்। அதனால இதை இப்போ ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம்। பாருங்க தக்காளி நல்லா ஜூஸ் ஆயிடுச்சு। இப்போ இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம இது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம்। இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சோண்டு கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கலாம்। மீதியை இறக்கும் போது சேர்த்துக்கலாம், இப்பவே சேர்த்தாதான் நல்லா வாசனை இறங்கும் பிரியாணியில। எல்லாம் சேர்ந்து இப்ப எண்ணெயில நல்லா பிரிஞ்சு மேல வந்துருச்சு பாருங்க, நெடியெல்லாம் போயிட்டு வாசனை சூப்பரா வந்துருச்சு। இப்ப இந்த டைம்ல நம்ம இது கூட காளானை சேர்த்துடலாம்। காளான் வந்து குக் ஆகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, எனக்கு காளான்ல இருந்தே தண்ணி வெளியே வரும்। இன்னொரு பாத்தீங்கன்னா இது maximum 10 minutesல cook ஆயிரும் ரொம்ப நேரம் எடுக்காது காளானை சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்லயே நம்ம எடுத்து வச்சிருக்க தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் பொதுவா ஆர்ட்டிஃபிஷியல் மசாலா சேர்க்காம நம்ம வந்து மிளகாய்த்தூளும் அதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் பாத்தீங்களா அந்த மசாலா சேர்த்தாலே பிரியாணி நல்லா இருக்கும் அது இல்லாம பிரியாணி பவுடர் அப்படி இல்லனா गरम மசாலால சேர்த்தீங்கன்னா பிரியாணியோட ஒரிஜினல் டேஸ்ட் இருக்காது உங்களுக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்க்கும்போது அந்த புளிப்பு டேஸ்டோட அந்த அந்த கிரீமியான டேஸ்ட் கிடைக்கும் அதனால தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க புளிப்பு இல்லாத தயிரா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கப் பால் நல்லா காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலா சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம எதுக்காக பால் வந்து சேர்க்கிறோம்னா நம்ம வந்து நிறைய மசாலா போடுறோம் இல்லையா சோம்பு மிளகு கிராம்பு அந்த மாதிரி நிறைய மசாலா போடுறோம் சோ அது வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி நெஞ்சு கரிப்பு அந்த மாதிரிலாம் கொடுக்காம இருக்கிறதுக்காக தயிரும் பாலும் சேர்த்தனா அந்த மசாலாவை இது ஈக்குவலைஸ் பண்றோம் டேஸ்டும் நல்லா இருக்கும் அதனால தான் நம்ம பாலும் தயிரும் ஒரு ஒரு கப் சேர்த்துருக்கோம் இது கூட இப்போ இது நல்லா ஒரு 10 நிமிஷம் குக் ஆகட்டும் பாருங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு காளான் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம அரிசியை வந்து கழுவி ஊற வச்ச தண்ணியிலேயே வந்து பிரிஞ்சு செஞ்சோம்னா டேஸ்ட் வாசனை ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லயே நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம் லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கு அப்புறமா இது நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி போட்டு வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்துருச்சு இப்ப இந்த டைம்ல வந்து நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் அரிசியை வந்து நடுவுல மட்டும் போடுங்க அப்பதான் பிரியாணி அரிசி உடையாம வரும் அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மெதுவா அரிசி உடையாம கிளறி விட்டுருங்க இப்போ இத ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் பாருங்க பிரியாணி அரிசி உடையாம எல்லாம் நல்லா உதிரி உதிரியா வந்துருச்சு அரிசியும் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை லைட்டா கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம் நல்லா சூடான சுவையான ரொம்பவே ஹெல்தியான காளான் பிரியாணி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே ஈஸியான இந்த ரெசிபி உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க